بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலுமுல் குர்ஆன், குர்ஆன் பற்றிய கலைகளை நம்ம அறிந்து வருகிறோம். அப்போ குர்ஆன்டா என்ன, அதனுடைய வகைகளெல்லாம் பார்த்து வர்றோம். அதில் இன்றைய தினம் பார்க்க வேண்டிய விஷயம்னா, குர்ஆனில் வந்து 114 சூராக்கள் இருக்கிறது. அந்த சூராக்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டதுங்கிறலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, ஃபாத்திஹா சூரா, பக்ரா சூரான்னு சொல்லி ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இந்த பெயரை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு தொகுத்தாங்கல்ல, ஒரு குர்ஆன் பிரதி தொகுத்தாங்க இல்லையா, அந்த பிரதியில் அந்த சூறாக்களுக்கு மேலே எந்த பெயரும் போடவே இல்லை. பிஸ்மில்லா தான், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துன்னு ஆரம்பிக்கும். அந்த பிஸ்மில்லா வச்சுக்கிட்டு ஒரு சூறா ஆரம்பிச்சிச்சு நுழைங்கிருவாங்க. அடுத்த பிஸ்மில்லா வந்துருச்சுன்னு சொன்னால் அலி அலிஃபுலாமின்னு ஆரம்பிக்கும். அது சூரத்துல் பக்கரான்ட்டு இந்த இப்போ குர்ஆன் அச்சிட்டும் போதெல்லாம் போடுறாங்கல்ல, குர்ஆன் அச்சிட்ட குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூரத்துல் பக்ரா மக்கியத்துன் இப்படின்னு ஒரு வரிலாம் போட்டு தான் அதுக்கு கீழே பிஸ்மில்லா போடுவாங்க. இந்த ஒவ்வொரு சூறாக்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தொகுத்த பிரதியில் வந்து பேர் இருந்துச்சாண்டா இல்லை. உஸ்மான் பிரதியில் இல்லைன்னா அபுபக்கர் பிரதிலையும் இல்லை, அதைத்தான் அவர் காப்பி எடுத்தார். அப்போ அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பேரை போட்டு அதை தொகுக்கலை. பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு போட்டு 114 தனித்தனின்னு காட்டுறதுக்கு பிஸ்மில்லா இருக்கும். தௌபாவுக்கு மட்டும் பிஸ்மில்லா எழுதலை, பாக்கி எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு போட்டிருப்பாங்களே தவிர, இதுதான் இந்த அத்தியாயத்துக்கு பேர் அப்படிங்கிறது பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்டது. குர்ஆனில் வந்து அச்சிடுறாங்க இல்லையா, இந்த குர்ஆனில் அச்சிட்டு வரக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா குர்ஆன் பிரதிகள்லையும் ஒவ்வொரு சூறாவுக்கு மேலே இந்த பேரை போடுறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரான்னு அச்சிட்டு வருகிறது. இது வந்து குர்ஆனில் இல்லாமல் இவங்களாக சேர்த்துக்கிட்டது. குர்ஆனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எழுதுனதில் வந்து அந்த சஹாபாக்கள் அப்படி பேரை போட்டு எழுதலை. ஒழுங்குதா, அபுபக்கர் சித்திக் அவர்கள் தொகுத்த பிரதிகள்லையும் அது இருக்கலை, எல்லாத்தையும் காப்பி எடுத்தார்ல உஸ்மான் அந்த பிரதிகளையும் இது இருக்கலை. என்ன இருந்துச்சுன்னு கேட்டால் பிஸ்மில்லா மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ இந்த சூறாக்களுக்கு பேர் வந்து எப்படி வந்தது, அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பேரை வச்சாங்களா, அல்லாவே வச்சாங்கன்னா, அல்லது சஹாபாக்கள் வச்சாங்களா, அல்லது அந்த பெயர்கள் எப்படி வந்துச்சு? பெயர்கள் வந்து எழுத்தில் கிடையாது, எழுதி பாதுகாக்கப்பட்டதில் என்ன செய்யலை, பேர் வச்சு எழுதலை. பிஸ்மில்லா வச்சு தான் சூரான்னு கண்டுபிடிச்சிக்கிருவாங்க. அப்போ இந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் சில சூறாக்களுடைய பெயர்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அந்த பேரை சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஆனால் எழுத சொல்லலை. அந்த சூறாவுக்கு பேரை வந்து ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறாங்க, சில சூறாக்களுக்கு பேரை சொல்லியிருக்கிறாங்க. சில சூறாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லலை, ஆனால் சஹாபாக்கள் அந்த சூறாவை பற்றி பேசும் பொழுது அதுக்கு ஒரு பேரை போட்டு பேசியிருக்கிறாங்க. சில சூறாக்களுக்கு பேரை பற்றி அவங்க பேசுனதும் இல்லை, அப்படி சும்மா விட்டுட்டாங்க. பிந்தி வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே என்பதற்கான எடுத்துக்காட்டுறதுக்கு வேணும்ல, நம்பரை வச்சே எடுத்துக்காட்டிடலாம். 20வது சூறா எடுனா எடுத்துக்காட்டிடலாம், 20க்கு என்ன பேர் வைக்கிறது, தாகாண்டு ஆரம்பிக்குதா தாகாண்டு பேரை வை அப்படின்னு சிலதுக்கு வந்து பின்னாடி வந்தவங்க அச்சிட்டாங்கல்ல இவங்களாக பேர் வச்சதும் இருக்கிறது. அதுக்குரிய ஆதாரங்களை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இது வந்து புகாரியில் 4008வது ஹதீஸ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆயத்தானி, இரண்டு ஆய வசனங்கள், மின் ஆஹிரி சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசியில் உள்ள இரு வசனங்கள், மண் கராகுமா ஃபி லைலத்தின் கஃபத்தாகு, ஒரு இரவில் ஒருவன் அதை ஓதுவானேயானால் அதுவே அவனுக்கு போதுமானதாகிவிடும், அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளை காணக்கூடியதாக இருக்கும்ங்கிறாங்க. இப்போ நமக்கு அதுக்குள்ளே உள்ள தஃப்சீருக்கு நமக்கு வேண்டியதில்லை. இந்த ரெண்டு வசனத்தை, கடைசி ரெண்டு வசனம் இருக்கல பக்ராவில், அதை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்துல் பக்ரானே தான் சொல்கிறாங்க. சூரத்துல் பக்ராவில் உள்ள கடைசி ரெண்டு வசனங்கள்னால் என்ன அர்த்தம், அந்த சூறாவுக்கு ரசூலுல்லாஹ் பேரை வச்சுக்கிட்டாங்க. பக்ரான்றதில் பக்ரான்றதில் பற்றி ஒரு சம்பவம் வருது, மாட்டை இருக்கிற சம்பவம் வருதுல்ல, அந்த சம்பவம் வந்தாலும் நிறைய சம்பவங்கள் வருதுல்ல, அதெல்லாம் விட்டுட்டு பக்ராவை மட்டும் எடுத்து வச்சுருக்காங்களா இல்லையா, இது வந்து நம்மளாக செஞ்சது இல்லை.
அப்போ இந்த பக்கராங்கிற ரெண்டாவது சூராவுக்கு பக்கரா என்று ஒரு பெயரிடப்பட்டது வந்து நம்மளாக இடலை, ரசூல்லா அதுக்கு அந்த பெயரை சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் குரானில் எழுதலை, எழுத சொல்லலை, சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த ஹதீஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இதே ஹதீஸ் வந்து புகாரில் 4008, 5010, 5040, 5051 இந்த அஞ்சு இடங்களில் இந்த ரெண்டாவது சூராவுக்கு பக்கரா தான் பேர் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து இது புகாரில் 756 ஹதீஸை பாருங்கள். 756 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், லா சலாத்த, தொழுகை கிடையாது, தொழுகை கிடையாதுன்னா தொழுகை செல்லாது, லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாபை ஓதாதவனுக்கு, ஃபாத்திஹ கிதாபுடைய ஃபாத்திஹா, கிதாப்னா புக்கு குரான், ஃபாத்திஹாங்கிறதுக்கு பேர், குரானுடைய ஃபாத்திஹாவை, ஃபாத்திஹா என்றால் துவக்கம்னு அர்த்தம், தோற்றுவாய்னு அர்த்தம், ஆரம்பம்னு அர்த்தம். அப்போ அந்த குரானுக்கு ஒட்டுமொத்தமாக ஆரம்பமாக இருக்கிறது இது அல்ஹம்து சூரா. அந்த அல்ஹம்து சூராவுக்கு ரசூல்லா வச்ச பேர் என்னன்னு கேட்டால் ஃபாத்திஹத்துல் கிதாப், வெறும் அல்ஃபா ஃபாத்திஹான்னு மட்டும் சொல்லிக்கிறலாம், கிதாபுண்டா குரான், குரானை சேர்த்துக்கிட்டாங்க, பி ஃபாத்திஹத்துல் கிதாப், இந்த கிதாபில் உள்ள ஃபாத்திஹாவை, கிதாபுண்டா குரான், குரானில் உள்ள அந்த ஃபாத்திஹாவை யார் ஓதலையோ அவருடைய தொழுகை செல்லாது. அப்போ அந்த இது அல்ஹம்து சூராவுக்கு ரசூல்லா வச்ச பேர் எது? ஃபாத்திஹா. அப்போ ஃபாத்திஹா சூரா, ஃபாத்திஹா சூராங்கிறோம்ல, சூரத்துல் ஃபாத்திஹாண்டு, இது வந்து பின்னாடி வச்சவங்க பேர் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூலே வச்ச ஒரு பேர். இந்த அல்ஹம்து சூராவுக்கு ஃபாத்திஹத்துல் கிதாபுங்கிற பேர் இருக்குங்கிறதுக்கு புகாரியில் 786, 759, 762 வேறு வேறு நூல்களும் இருக்கிறது. இந்த புகாரி தான் உங்களுக்கு நம்பர் பார்த்து எடுக்க முடியும், அதுக்காக முடிவு தமிழாக்கம் போட்டிருக்காங்கல்ல, அது எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறனால புகாரி மட்டும் சொல்லுகிறோம். அதே மாதிரி இந்த ஃபாத்திஹா சூராவுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கிறது. ஃபாத்திஹா சூராவுக்கு வந்து உம்முல் குர்ஆன், அதுக்கு பேர் என்னது? உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாத்திஹா சூரா கால ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உம்முல் குர்ஆனி, குர்ஆனுடைய உம்மு என்பது, அம்மா தாய் என்பது, ஹிய சபுல் மதானி, அதுதான் சபுல் மதானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்கள். சபன்னா ஏழு, மதானினா ரிப்பீட், அது திருப்பி திருப்பி வர்றது, திருப்பி திருப்பி ஓதப்படுகிற ஏழு வசனங்கள் இருக்கிறத அதுதான் உம்முல் குர்ஆனு. உம்முல் குர்ஆன் ஒரு பேர் வைக்கிறாங்க அல்ஹம்து சூராவுக்கு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன வைக்கிறாங்க? சபுல் மதானின்னு வைக்கிறாங்க. உல் குர்ஆனுல் அலீம், அந்த அல்ஹம்து சூராவுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டால் குர்ஆனுல் அலீம், மகத்தான குர்ஆன், ஒட்டுமொத்த மகத்தான குர்ஆனே அந்த ஃபாத்திஹா தான். ஃபாத்திஹா சூராவுக்கு வந்து ஃபாத்திஹத்துல் கிதாபுங்கிற பேரும் இருக்கிறது, உம்முல் குர்ஆன்கிற பேரும் இருக்கிறது, சபுல் மதானி, சபுல் மதானின்னு குர்ஆன்லேயே அல்லாஹ் அந்த சூராவுக்கு பேரை வைக்கிறான். உலக தாத்தைனாக்கா சபால் மின்னல் மதானி, உனக்கு சபுல் மதானியை தந்திருக்கிறோம், அல்ஹம்து சூராவை தந்திருக்கிறோம் என்று குர்ஆனே வேறு ஒரு இடத்துல பேசுகிறது. உல் குர்ஆனுல் அலி, மகத்தான குர்ஆனு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஒரு சூராவுக்கு நாலு பேர் வச்சுட்டாங்க. ஃபாத்திஹத்துல் கிதாபு ஒன்று, உம்முல் குர்ஆன் ஒன்று, சபுல் மதானி ஒன்று, குர்ஆனுல் அலீம்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு வந்து இன்னொரு சூறாவில் இன்னொரு அதே விஷயந்தான். அந்த இதில் வந்து அல்ஹம்துன்னு வார்த்தை வரலையில, இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அல்ஹம்துக்கு தான் இதை சொன்னாங்கன்னு இப்படி வைக்கிறது, உம்முல் குர்ஆன் சொல்லிட்டாங்க, சபுல் மதானு சொல்லிட்டாங்க, இது அல்ஹம்து சூறாவுக்கு தான் சொன்னாங்கன்று அது தெளிவாக எங்கே இருக்கு யாராவது கேட்பாங்கள்ல, அதுக்காக வேண்டி இந்த ஹதீஸில் அது வந்துடுது. 4474 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ரசூல்லா கூட நான் தொழுதுகிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டோன்னே நான் வந்து தொழுது முடிச்சுட்டு போனேன், ஏப்பா கூப்பிட்டோன்னு வர வேண்டியதானான்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க, உனக்கு வந்து அலாவு இங்கேருந்து தான் வருது, லவ் அள்ளி மண்ணக்க சூரத்தன், உனக்கு ஒரு சூறாவை நான் கற்றுத்தருகிறேன், ஹி அலமு சுவரி ஃபில் குர்ஆன், அதான் குர்ஆன்லே மகத்தான சூரா, நான் ஒரு சூறாவை உனக்கு கற்றுத்தரப்போகிறேன், அதுதான் குர்ஆன்லே மகத்தான சூரா, கபிலான் தஹுருஜமிரல் மஸ்ஜிதி, இந்த பள்ளிவாசலை விட்டு நீ வெளியேறதுக்கு முன்னாடி உனக்கு நான் இந்த சூறாவை சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சுட்டாங்க. சும்மா ஹதபியதி, கையை பிடிச்சிக்கிட்டாங்க. பலம்மா அராதன் யஹுருஜ, வெளியேற போகும் பொழுது குளத்தில் நான் யாவப்படுத்தினேன், அலம் தக்குள் நீங்கள் சொல்லவில்லையா, இல்லை வள்ளி மண்ணக்கு சூரத்தன் ஹி ஆலும் ஃபி சூரத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் பெரிய சூறாவை சொல்லித்தரேன்னு சொன்னீங்களேன்னு யாவப்படுத்துகிறாரு.
கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் அதுக்கு சொல்லித்தரதா சொன்னேன், அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். ஹிய சபவுல் மதானி, பாருங்கள் அல்ஹம்துக்கு தான் அந்த பேர். ஹிய சபவுல் மதானி, சபவுல் மதானி என்பதும் அதுதான். ஒல் குர்ஆனுல் அலீம் அல்லது ஊத்தித்து, எனக்கு வழங்கப்பட்ட குர்ஆனுல் அலீம் என்பதும் அதுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்து சூராவுக்கு வந்து சபூல் மதானி, அது சபூல் மதானினா திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள். குர்ஆனுல் அலீம் என்றால் மகத்தான குர்ஆன், ஒட்டுமொத்தமே எல்லாமே குர்ஆனாக இருந்தாலும் இது மகத்தான குர்ஆன் என்பது அல்ஹம்து அலீம்ல அடங்கிருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்துடைய ஹதீஸ் புகாரியில் 4474, 4647, 4703, 4704, 5006 இந்த வசனங்கள்ல எல்லாம் இருக்கிறது. அப்போ அல்ஹம்து சூராவுக்கு இம்புட்டு பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஆல் இம்ரான்னு ஒரு சூரா இருக்குல்ல, பக்ரா சூராவுக்கு ஹதீஸ் ஹதீஸில் வந்துருச்சு. பக்ராவுக்கு அடுத்து வந்து ஆல் இம்ரான் தான் மூணாவது சூரா. அல்ஹம்துக்கு ரசூல்லா பேர் வச்சாங்க, தெரிஞ்சு போச்சு. பக்ராவுக்கு ரசூல்லா பக்ரான்னு பேர் வச்சுட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. ஆல் இம்ரான்ங்கிறமல மூணாவது சூரா, அதுக்கு ரசூல்லா ஆல் இம்ரான்னு ஒரு பேரை சொன்னாங்களான்னு கேட்டால் அதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது திருமதியில் 2883 ஹதீஸில் வருது. இது புகாரி கிடையாது, திருமதியில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ஏத்தில் குர்ஆனு அகலுஹு, குர்ஆனும் குர்ஆன் உடையவர்களும் வருவார்கள். குர்ஆன் உடையவர்கள்னால் யார்? அல்லதீன யாமலூன ஃபிஹி பித்துன்யா, அதை கொண்டு துன்யாவில் செயல்படுத்தியவர்கள். குர்ஆனும் வரும், குர்ஆன்படி செயல்பட்டவர்களும் வருவார்கள். வரும்பொழுது தகுதுமுஹு சூரத்துல் பக்ரத்தி வாலு இம்ரான், அவர்களுக்கு முன்னால் நடை போட்டு வரும் சூரத்துல் பக்ராவும் ஆல் இம்ரானும். குர்ஆன்படி நடந்தோம்னு சொன்னால் சூரத்துல் பக்ராவுக்கு ஒரு வடிவத்தை எல்லாம் கொடுப்பான், ஆல் இம்ரானுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பான், அனைத்து சூராக்களுக்கும் கொடுப்பான். அவைகள்லாம் பின்னாடி வரும். நமக்கு முன்னாடி எது போய்கிட்டு இருக்கும்னு கேட்டால் சூரத்துல் பக்ராவும் சூரத்து ஆல் இம்ரானும். ஆல் இம்ரான்ட்டு அது பேர ரசூலாக தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ சூரத்துல் பக்ராவும் அது முன்னாடி வரும், ஆல் இம்ரானு வரும்னா அந்த சூராவுடைய பேர் தான் ஆல் இம்ரானுங்கிறது. அப்போ ஆல் இம்ரான் ஒரு சூரா இருக்குன்னு கேட்டால் அது வந்து ரசூலாவே நெஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு பேரை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத அதில் விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து சூரத்து நிசா, 4வது சூராவுக்கு நிசான்னு சொல்கிறோம். நிசாவுடைய சூரா 4வது சூரா, அது முஸ்லீமில் என்ன வருதுன்னு கேட்டால், முஸ்லீமில் வருது. அதில் சூரா பற்றி, யா உமர், உமரே, அலா தக்ஃபீக்கு ஆயத்து சைஃபில் லத்தீஃபி ஆஹிர் சூரத்தின் நிசாய், இது எதுக்கு வருதுன்னு கேட்டால், ரசூல்லாட்டை வந்து கலாலா பற்றி என்ன செய்கிறாரு உமர் கேட்குறார். கலாலான்னு சொன்னால் சந்ததி எற்றவர்களுடைய சொத்து. ஒருத்தன் இறந்து போயிட்டான், தாய் தகப்பனும் இல்லை, புள்ள குட்டிகளும் இல்லை, சகோதர சகோதரி தான் இருக்குது, சைடு தான் இருக்கிறாங்க. மேலையும் வாரிசு இல்லை, கீழேயும் வாரிசு இல்லை, சைடுனா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பேர் கலாலாங்கிறது. அப்போ உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ராஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட நான் திரும்ப திரும்ப கேட்டேன், ஃபீ ஷையின் மஹாராஜா துபில் கலாலா, கலாலா பற்றி நான் திரும்ப திரும்ப கேட்டதை அளவுக்கு வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் அதிகம் நான் கேட்டதில்லை. கலாலாவுக்கு சட்டம் சொல்லுங்கள், கலாலாவுக்கு வாரிசுக்கு எப்படின்னு சொல்லி திருப்பி திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன கடுமையாக வந்து அதை பற்றி பதில் சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, யா உமர், உமரே, அலா தக்ஃபீக்க, உனக்கு போதவில்லையா, கலாலா கலாலாங்கிறிய கலாலாவுக்கு போதவில்லையா, ஆயத்து சைஃபில் லத்தீஃபி ஆஹிரி சூரத்து நிசா, சூரத்து நிசாவுடைய கடைசியில் வருத அந்த சைஃபுடைய ஆயத்து, அந்த ஆயத்து உனக்கு போதவில்லையா. அந்த சூரத்து நிசாவுடைய கடைசி வசனம்தான் அந்த யூஸ் கலாலாண்டே வரும். சூரத்து நிசா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எடுத்து காட்டுறேன். சூரத்து நிசா 4வது வசனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன வரும்னு கேட்டால், கடைசி வசனத்தில் கலாலாங்கிறத பற்றி பேசப்படும். அதை தான் சூரா சொல்லி காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க, அந்த சூரா எடுத்துக்காட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கடைசி தான், எஸ்தப் தூணக்க குலில்லாஹு யுஃப்திக்கும் ஃபில் கலாலா, கலாலாவை பற்றி வந்து எல்லாம் உங்களுக்கு ஃபத்வா தருகிறான்னு சொல்லி கலாலாவுக்கு எப்படி பங்கு பிரிக்கணும், அதாவது தாய் தகப்பனும் புள்ள குட்டிகளும் இல்லாத ஒரு சொத்தாக இருந்தால், அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சிமார்கள் இருந்தால் அவங்களுக்கு எப்படி பிரிக்கணும் என்பதை இந்த வசனம் பேசுகிறது. அவங்க கலாலாவை பற்றி வழக்குங்க வழக்குன்னு கேட்டவுடனே, அப்போ நிசாவில் இருக்கிற கடைசி சூரா கடைசி வசனம் இருக்குல்ல அது போதுமே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அந்த சட்டத்துக்குள்ளே ரெண்டாவது போய்க்கிறோம். நமக்கு பேச்சு என்னென்னு கேட்டால்,
இதுக்கு பேர் நிசான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, என்ன சொல்கிறாங்க, உனக்கு வந்து சூரத்து நிசா ஃபி ஆஹிரி சூரத்து நிசா, நிசாங்கிற சூறாவுடைய கடைசியில் இருக்கிற அந்த ஒரு வசனம் உனக்கு போதவில்லையாங்கிறாங்க. அப்போ நிசான்னு சொல்வது சூறாவுக்கு தானே பேர், நம்மளும் நிசான்னு தான் சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் அதுக்கு பேர் நினைஞ்சிருக்கிறாங்க, நிசாங்கிற பேரை தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது சூறா மாயிதாங்கிறோம். இந்த அஞ்சாவது சூறா வந்து மாயிதா என்கிற பேரை வந்து ரசூலுல்லாஹ் சூட்டலை, ஒன்று ரெண்டு மூணு நாளுக்கு தான் ரசூலுல்லாஹ் சூட்டினாங்கன்னு வருது. அஞ்சாவது சூறாவுக்கு பேர் மாயிதான்னு நம்ம வச்சுருக்குறோம். மாயிதாங்கிறதுனா மாயிதாங்கிற பற்றி அதில் பேசப்படுது. மாயிதான்னு சொன்னால் வானத்திலேருந்து ஒரு தட்டு இறங்கணும், சாப்பாட்டு தட்டு இறங்கணும்னு கேட்டாங்க இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டான். அந்த சம்பவத்தை சொல்கிறதுனால அந்த சூறாவுக்கு பேர் மாயிதா. இந்த மாயிதாங்கிற சூறாவுக்கு வந்து மாயிதான்னு யார் வச்சான்று ஹதீஸில் ரசூலுல்லாஹ் வச்சாங்களான்னு தேடி பார்த்தோம்னா அந்த சூறாவுக்கு மாயிதான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஆதாரம் கிடைக்கல. அதே நேரத்தில் வந்து சஹாபாக்கள் பேசிக்கொள்ளும் பொழுது அந்த சூறாவை குறிப்பிடும்போது மாயிதா சூறான்னு குறிப்பிடுவார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லியும் தெரிஞ்ச அதுக்கு பேர் வைக்கிறான் தான், ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி பாடம் கட்டுறதுனால ரசூலுல்லாஹ் அந்த பேரை சொல்லி கொடுத்துருக்கலாம், அல்லது அவங்களா அந்த சம்பவம் வர்றதுனால மாயிதான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பரவலாக இருந்திருக்கு மாயிதான்னு சொல்கிறா தான் எல்லாத்துக்கும் விளங்கியிருக்குதுல. மாயிதா சூறான்ற உடனே எதை பற்றி சொல்கிறேன்னு கேட்கலை. அப்போ அந்த சூறா மாயிதா தான் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் மாயிதான்னு பேசியிருக்கிறாங்க. அது என்ன சம்பவம்னு கேட்டால், ஒருத்தர் வந்து குளிப்பு கடமையாயிடுச்சு, பெரிய சம்பவம், அது சாராம்சத்தை சொல்லிடுறேன். குளிப்பு கடமையாச்சு, ஒரு மாதம் தண்ணியே கிடைக்கல, என்ன செய்கிறதுன்னு கேட்டவுடனே அப்போ இப்னு மசூத் என்ன சொல்வார்னு கேட்டால், அது இதை துளுவாமி சும்மா இருக்க வேணும், துளு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே தண்ணி கிடைக்காட்டி தயமம் செய்யுங்களேன் அப்படின்னு இருக்குத அப்படின்னு எடுத்து காட்டுவாங்க. அப்போ என்ன செய்வார்னு கேட்டால் அப்துல்லா இப்னு மசூத் சொல்லுவார், அப்படின்னா நம்ம சலுகை கொடுக்கக்கூடாது, கொடுத்தோம்னு சொன்னால் சின்ன சின்ன குளிருக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, தயமம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த இதை வந்து எடுத்து காட்டுவாங்க சூறாவை. எங்கள் உங்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தில் மாயிதா சூறாவில் அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்னு மசூதிட்ட சொல்லுவாங்க, இப்போ கைஃப தசனா ஊன பி ஹாதிஹில் ஆயா, இந்த வசனத்துக்கு நீ என்ன சொல்கிற, எந்த வசனம், ஃபி சூரத்தில் மாயிதா, மாயிதா சூறாவில். அப்போ மாயிதா சூறாவில் என்ன இருக்குது, ஃபலம் தஜிது மான், தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், இப்போ தயமமும் சாயுதன் தயிபன், தூய்மையான மண்ணில் தயமம் செய்யுங்கள்னு மாயிதா சூறாவில் இருக்குத, நீ எப்படி வந்து தயமம் செஞ்சு தொழக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு இப்னு மசூத்கிட்ட சர்ச்சை பண்ணுவாங்க. அப்போ சர்ச்சை பண்ணும்போது அந்த அஞ்சாவது சூறாவை என்னென்று சொல்லி குறிப்பிடுவாங்க, சூரத்தில் மாயிதாம்பாங்க. மாயிதா சூறாவுக்கு என்ன சொல்கிற, இந்த வசனத்தை வாசித்து காட்டுறாங்க. அப்போ இந்த மாயிதா சூறாங்கிறது தான் அதுக்கு பேர் என்பது வந்து சஹாபாக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது, பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சொல்ல பயன்படுத்தினதாக வரல, ஆனால் பரவலை எல்லாரும் அந்த மாயிதான்னு ஒன்று விளங்கிக்கிறாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாவிடமிருந்தே வந்திருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆனால் தெளிவாக நேரடியாக அப்படி வரல, சஹாபாக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அப்படியான இதுகளும் இருக்கிறது. அதுபோக வந்து சூரத்துள் அண்ணாம் இருக்குல்ல, அண்ணாம்னு சொல்ல அடுத்த சூறாவு சூரத்துள் அண்ணாம்னு நம்ம சொல்லுவோம். கால்நடைகளை பற்றி பேசக்கூடிய சூறா வந்து அண்ணாம், அண்ணாம் வந்து ஆறுன்னு நினைக்கிறேன், ஆறாவது சூறா. அதை பற்றி வரும்போது ரசூலுல்லாஹ் வந்து அதுக்கு அண்ணாம்னு பேர் வச்சாங்களான்னா அவங்க பேர் வைக்கலை, பேர் வைக்கலைன்னா பேர் வச்ச மாதிரி ஹதீஸ் கிடைக்கல. ஆனால் இப்னு அப்பாஸ் நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ஃபக்ர மா ஃபௌக சலாசீன ஒமேத்தின் பி சூரத்தில் அண்ணாம், அண்ணாம் சூறாவில் வந்து 130க்கு மேலே நீ ஓது. அதாவது அந்த கால்நடைகள் சம்பந்தமாக அந்த அரபுகள்கிட்ட உள்ள மடமையை நீ அறிந்து கொள்ள விரும்பினார், இதா சர்ரக்க அன் தாளம ஜஹல அரபி, அரபுகளுடைய மடமையை நீ அறிந்து கொள்ள விரும்பினால் ஃபக்ர நீ ஓது. மா ஃபௌக சலாசீன ஒமேத்தின், 130க்கு மேலே 131 வசனத்திலேருந்து ஓது. பி சூரத்தில் அண்ணாம், சூரத்துல் அண்ணாமில் ஆறாவது சூறாவில் 131 படித்தேன்னு சொன்னால் இந்த அரபுகள் வந்து கால்நடைகள் சம்பந்தமாக என்னென்ன மூட்டிக பழக்கங்களை வைத்திருந்தார்கள் என்பதை நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னு யார் பேசுகிறா, இப்னு அப்பாஸ் சொல்கிறார. சொல்லும்போதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, ஃபி சூரத்தில் அண்ணாம், அண்ணாம் சூறாவில் உள்ள 131 வசனத்தை பாரு அப்படிங்கிறார். அப்போ இந்த சூரத்துள் அண்ணாம்ன்ற ஒரு சொன்னோன்னு அவருக்கு விளங்கவும் செஞ்சுருக்கல, இவர் அண்ணாம் சூறான்னு சொல்கிறாருந்தால் கேட்க எந்த அண்ணாம் சூறான்னு அவர் கேட்க காணா, பரவலாக இருந்திருக்கு. இந்த அண்ணாம் சூறான்னா இந்த சூறா தான் என்பது மக்களுக்கு ஒரு அறிமுகத்தில் இருந்திருக்கு. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு ஹதீஸு. அதே மாதிரி வந்து
இந்த சூரத்துன் நிசா இது இது ஒரு ஒரு சம்பவம் புகாரில் வரக்கூடிய 4910. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், நிசான்னு சொல்கிறோம்ல சூரத்துன் நிசா, நாலாவது சூராவுக்கு பேர் சூரத்துன் நிசான்னு வச்சுருக்குறோம். அதை வந்து நிசான்ற சொல்லாவது பேரை சொல்லிட்டாங்க நிசாங்கிறத. ஆனால் இந்த நிசாங்கிற சூராவுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், நிசாவுல் குசுரா நிசாவுத் தூளாண்டு நிசாவை ரெண்டு நிசா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சஹாபாக்கள். அதாவது சின்ன நிசா பெரிய நிசா. இப்போ நாலாவது சூறாவை நிசாங்கிறோம்ல, அதை வெறும் நிசான்னு சொல்லாமல் அன் நிசாவுல் குசுரா, குசுரான்னா சிறிய அளவிலான வசனங்கள், கொஞ்சம் வசனங்களை கொண்ட நிசா சூறா. தூளான்னு சொன்னால் நீண்டது பெருசு. அப்போ பெருசுங்கிறது வந்து பெருசுங்கிறது தான் இந்த நாலாவது சூறா நிசா. இன்னொரு நிசா எதுன்னு கேட்டால், தலாக்கு சூறான்னு சொல்கிறோம்ல சூரத்து தலாக், அதுக்கு இப்போ தலாக்குன்னு போட்டிருக்கிறாங்க. அந்த தலாக்குன்னு தான் அச்சிடுறாங்க தலாக்கு சூறான்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பேர் தலாக்கு கிடையாது. அதுக்கு பேர் என்னவா இருந்திருக்குன்னு கேட்டால், நிசாவு தூளா நிசாவுல் குசுரா. இப்போ எதை நம்ம நிசான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கு பேர் நிசாவுல் குசுரா, நிசாவு தூளா. அந்த எதை தலாக்குன்னு சொல்கிறோமோ அதுக்கு பேர் நிசாவுல் குசுரா. குட்டி நிசா, பெரிய நிசா, சின்ன நிசா. பெரிய நிசாங்கிறது நம்ம நிசான்னு சொல்லக்கூடிய நாலாவது சூறா. சின்ன நிசாங்கிறது என்ன? தலாக் சூறாவுக்கு வந்து அந்த அப்படி பேசும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ல நசலத்து சூரத்துன் நிசாயில் குசுரா பாதத்தூடா. நிசாவுல் குசுராவுக்கு, நிசாவு தூடாவுக்கு பிறகு தான் நிசாவுல் குசுரா இறங்கியது. அந்த சூறாவுக்கு பேரை சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு மசூதுட்ட இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார் எப்படி இறங்குனுச்சுண்டு. அப்போ சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த பெரிய நிசா சூறாவுக்கு பிறகு தான் சின்ன நிசா சூறா இறங்கினது. பெரிய நிசா என்று சொல்வது அவர் எதை சொல்கிறாரு, நம்ம வழக்கமாக நிசாங்கிறோம்ல அது அது பெரிய சூறா. சூரத்து தலாக்குன்னு சின்னதாக இருக்கும், கம்மியான வசனங்கள் உள்ளதாக இருக்கும். அதுக்கு பேர் நிசாவுல் குசுரா. அப்போ தலாக்கு சூறா வந்து நிசாவுக்கு பிறகு இறங்கினது என்று சொல்வதற்கு பதிலாக, நிசாவுல் குசுரா என்பது நிசாவு தூளாவுக்கு பிந்தி இறங்கினுச்சுங்கிறாங்க. அப்போ இந்த தலாக் என்பதுங்கிற சூறாவுக்கு வந்து நிசான்ட்டு சொல்கிற ஒரு பேரை வச்சுருந்துருக்காங்க, நிசாவுல் குசுரா. கொஞ்சம் வசனங்கள் உள்ள நிசா, நிசாவு தூளா அதிக வசனங்கள் உள்ள நிசான்னு அர்த்தம். அப்படியும் நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸ்களில் அந்த பேர்கள் வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆலய இம்ராட்டுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு ரசூலில் அந்த பேரை வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த ஒரு ஹதீஸ்லேயும் எப்படி வருது, எப்படி வருதுன்னு கேட்டால், மன்கர அஷரல் ஆயாத்தில் ஹவாத்திம மின் சூரத்தி ஆலி இம்ரான். ஆலி இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துக்களை யார் ஓதுகிறாரோ, ரசூலாவே சொல்கிறாங்க கடைசி 10 ஆயத்துக்களை ஆலி இம்ரான் சூறாவில் ஓதுறதுன்னு. இப்போ ஆலி இம்ரானுங்கிற பேரை அவங்க தான் வச்சுருக்காங்கன்னு வழங்குறது. அதே மாதிரி வந்து இதெல்லாம் பக்கராவுக்கெல்லாம் ரசூலாவை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து புகாரியில் 765 எடுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இந்த எடுத்து காட்டுறோம்ல இவ்வளவு தான் பேருக்கு ஆதாரம் கிடைக்குது, மீதி உள்ளதெல்லாம் பிந்தி வந்தவங்கன்னு வச்சுக்கிறணும். இப்போ எதுக்கெல்லாம் நான் வந்து சஹாபாக்கள் சொல்கிறாங்க குர்ஆன் ரசூலுல்லா சொன்னாங்கன்னு காட்டுறோமோ அதுக்கெல்லாம் அந்த பேர் அவங்க காலத்தில் வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். மற்ற சூறாக்கள்லாம் என்னன்னு கேட்டால், அவங்க பார்க்குறாங்க ஒரு பிஸ்மில்லா மட்டும் போட்டு விட்டு போயிட்டார் உஸ்மானு, இன்னும் பேர் இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அதில் உள்ளதை எந்த வார்த்தையை போட்டு அந்த பேர் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து அவங்களும் அணைஞ்சிட்டாங்க, நாசு ஃபலக்கு அப்படின்னு பேர்களை சுட்டிக்கிட்டாங்க. அப்போ இது புகாரில் 765 என்ன வருதுன்னு கேட்டால், சமயத்து நபிய சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கராஃபில் மகரிபி மகரிபிலே ஓதினார்கள், பித்தூரி தூர் சூறாவை ஓதினார்கள். அந்த ஒத்தூரின்னு ஒத்தூரி சீனின்னு இருக்கும்ல, அந்த ஒத்தூரி ஒத்தூரி கிதாபி மஸ்தூர், அந்த தூர் என்கிற சூறாவை மகரிபில் ரசூல்லா ஓதுனாங்கன்னு வருது. அப்போ மகரிபில் ரசூல்லா ஒரு சூறா ஓதுறாங்க, அந்த சூறாவுக்கு பேர் தூர் என்று இவர் சொல்கிறார். யார் சொல்கிறார், சஹாபி வந்து சஹாபி யார், ஜுபைர் இப்னு முத்தையிம் என்பவர் சொல்கிறார். ஜுபைர் இப்னு முத்தையிம் சொல்கிறாரு, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கராஃபில் மகரிபி மகரிபில் ஓதினார்கள், பித்தூரி ஒத்தூரிங்கிற சூறாவை ஓதினார்கள். அந்த சூறாவுக்கு பேர் தூர். தூருங்கிற பேர் யார் வச்சார், ரசூலுல்லாஹ் ஓதியிருக்கிறாங்கன்னு வருது. அந்த ஓதுனதுக்கு பேரை இவர் தான் சொல்கிறார். இவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த பேர் பரிச்சயமாக இருந்தால் தானே விளங்கும். அடுத்த ஆள்கிட்ட சொல்லும்போது தூர் ஓதுனாங்கன்னா என்ன தூருன்னு யாரும் கேட்க காணாமல. அப்போ இந்த தூர் என்பது வந்து ஒரு அறியப்பட்டதாக இருந்திருக்கிறது. ஒத்தூருங்கிற சூறாவுக்கு பேர் தூர் தான் அப்படின்றத அதை வழங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து சூரத்துல் ஹஷ்ருன்னு ஒரு சூறா இருக்குது.
ஹஷர் தான் அணைஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு பிரிண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹஷருங்கிற சூறா வந்து சூரத்துல் ஹஷர்னு போட்டிருப்பாங்க. அந்த ஹஷர் அந்த சூறாவுக்கு வந்து அந்த பேர் கிடையாதுங்கிறார் இப்னு அப்பாஸ். 4029 வருகிறது. குல்துல் எப்படி அப்பாஸின் இப்னு அப்பாஸ் நான் கேட்டேன், சூரத்துல் ஹஷரி சூரத்துல் ஹஷர்னா என்ன அப்படின்னு கேட்டேன். காலை சொன்னாங்க, குல் நீ சொல்லு, சூரத்துல் நலீர்னு சொல்லு, சூரத்துல் ஹஷர்னு சொன்னாத அது. ஆனால் ஹஷர் தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க குரானில் வந்து சூரத்துல் ஹஷருங்கிற பேரில் தான் என்ன செய்யும் அந்த சூறாவுக்கு பேர் போட்டிருப்பாங்க. அந்த சூறாவுக்கு பேர் போட்டாலும் இவர் இப்னு அப்பாஸ்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, சூரத்துல் ஹஷர்ன்றா எதுன்னு விளக்கம் கேட்கும்போது அது ஹஷர்னு சொல்லாத, அதுக்கு பேர் வந்து குல் குல் சூரத்துன் நலீர், சூரத்துன் நலீர்னு சொல். ஏன்னு கேட்டால் ஹஷர்ன்னு சொன்னால் மகிஷருங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஹஷருங்கிறது. இதில் வந்து மகிஷரை பற்றி எதுவுமே இல்லை இந்த சூறாவில். இந்த சூறாவில் என்ன இருக்குன்னு கேட்டால் பனூன் அலிங்கிற கூட்டத்தார் நடந்த போரை பற்றி தான் இருக்கிறது. அதனால் வந்து இப்போ பனூன் அலிர்னு நீ வர்றதுனால சூரத்து நலீர்னு சொல்லு அப்படின்னு இப்போ நம்ம பாஸ் வந்து அந்த பேரை வைக்க வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பேர் வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அந்த சூறாவில் அப்போ வழியில் ஹஷரின்னு வரும், அதை அவங்கள ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி அப்படின்னு ஒரு வாசகம் வரும், அதை வச்சு தான் ஹஷர்னு பலர் பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ ஹஷர்னு பேர் வச்சது வந்து ஹஷருங்கிற வார்த்தை அதில் வர்றதுனால் அதிகமான பேர் ஹஷர் என்றதை சொல்லியிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் என்ன பண்ணிட்டார்னு கேட்டால் ஹஷர்னு சொல்லாத, ஹஷர்னு அது மகஷரை குறிக்கும், நலீர்னு சொல்லு, அவங்களோட உள்ள யுத்தத்தை பற்றி தான் அந்த சூறா பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, பேரை மாத்துறார். அப்போ பேர் வைத்தல் என்பது அதில் உள்ளதை வைத்து கொண்டு அவங்கள ஐடியா பண்ணி வச்சுருக்காங்கன்னு விளங்குதில்லை. பேர் வச்சதுங்கிறது எந்த வசனத்துக்கு ரசூல்லா வச்சாங்கன்னு வருதோ அது அல்லாத வசனங்களுக்கெல்லாம் அவங்கவுங்களாக நினைஞ்சிருக்கிறாங்க வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ 9வது சூறா இருக்குல்ல, 9வது சூறா இது பராத்தன் பினல்லாஹி ஒரு சூறின்னு வரும்ல, தௌபா தௌபா சூறான்னு சொல்லுவோம். அந்த தௌபா சூறாவில் வந்து ஒயின்ன பராத் சூறா இருக்குல்ல, ஒயின்னக்கும் து சம்மூனகா சூரத்தை தௌபா யார் சொல்கிறா, ஹுதைஃபாங்கிற ஒரு சஹாபி சொல்கிறாரு, இன்னக்கும் து சம்மூனகா சூரத்தை தௌபா. அந்த 9வது சூறா பராத் இருக்க அதை வந்து நீங்கள் தௌபா சூறான்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தான் அச்சிடப்பட்டு இருக்கிறது உலகம் பூரா. 9வது சூறாவுக்கு பேர் தௌபா தான். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் எதை தௌபா சூறா என்று சொல்கிறீர்களோ ஒய்ய சூரத்தில் அதாப், அந்த சூறாவுக்கு பேர் சூரத்தில் அதாபுங்கிறார் அவர். அதாவது சூரத்து தௌபான்னு ரசூல்லா பேர் வச்சுருந்தா மாற்ற முடியாதுல்ல, ரசூல்லாவே பேரை வச்சுருந்தாங்கன்னா மாற்ற முடியாது. அதெல்லாம் அதாபை பற்றி பேசுகிற சூறாவாக இருக்கிறதுனால அது சூரத்துல் அதாபு தான். அப்போ ஹுதைஃபாங்கிற ஒரு சஹாபி வந்து மக்கள்லாம் அதை சூரத்து தௌபான்னு பேசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அது தௌபாவை பற்றி அதில் வருது. மூணு பேரை எல்லாம் ரசூல்லா சமூக பரிஷ்காரம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த சம்பந்தமாக இறங்கும் பொழுது அதில் தப்பு அப்படி ஊரை விட்டு விலைக்கு வைக்கக்கூடாது என்று ரசூல்லாவையும் மன்னிச்சுட்டு சஹாபாக்களையும் மன்னிச்சுட்டு அந்த மூணு வரையும் எல்லாம் மன்னிப்பான். லக்க லக்க தாபல்லா வல்ல நபின்னு வரும். அதனால தௌபாவுடைய சூறான்னு அதுக்கு பேர் அப்படி வச்சுக்கிட்டாங்க சிலர். அதில் வந்து ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கும்னா, பராத்து மினல்லாஹி, அல்லாஹ் எல்லாத்தையும் விலகி கொடுக்குறான், இந்த காபிர்களோட எல்லா உடன்படிக்கையும் ரத்தாயிடுச்சின்னு வர்றதுனால அது அதாபு சூறாங்கிற இவர். அதனுடைய தூக்கத்தை கவனித்தால் அதாபு சூறா மாதிரி இருக்கும், அதனுடைய நடுவில் உள்ள பகுதியை பார்த்தால் தௌபாவுடைய சூறா மாதிரி இருக்கும். அதனால் சிலர் தௌபான்னு சொல்லியிருக்கிறாங்க, இவர் சூரத்தில் அதாபுங்கிறார். அப்போ சூரத்தில் அதாபுன்னு சொன்ன குற்றமானால் குற்றம் கிடையாது. என்ன ரசூல்லாவாக அந்த சூறாவுக்கு தௌபான்னு பேர் வைக்கலை. அந்த சூறா பார்த்துட்டு வருவாங்க, இதில் இந்த கருத்து இருக்குது, இது பேர் வைப்போம், ஏதாவது ஒன்று தான் வைக்க முடியும். இன்னொருத்தர் பார்ப்பாருனே அதை எதுக்கு வைக்கணும், இப்படி வச்சுருப்போம், வேறு ஒன்று வச்சுருவார். அப்படி தான் அது வந்திருக்குது. அதனால் அந்த சூறாவுடைய பேர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் காட்டணும்ல, இவ்வளவு தாங்க பேர் வருது. பாக்கியெல்லாம் அந்த குல்லவுது ரபில் ஃபலக்கு நாசுன்னு இருக்குது. அந்த ஃபலக்கு நாசுக்கு வந்து மவ்விதத்தானின்னு தான் ரசூல்லா பேர் வச்சாங்க. மவ்விதத்தானின்னா பாதுகாப்பு தேடக்கூடிய ரெண்டு வசனங்கள், அவ்வூது அவ்வூதுன்னு வருதில்ல, அதனால் மவ்விதத்தானி என்று பேர். ரெண்டு சூறாவுக்கு சேர்த்தாப்புல ஒரு பேர். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம், ரப்பில் ஃபலக்குன்னு வர்றதுனால ஃபலக்கு சூறா, ரப்புன் நாசுன்னு வர்றதுனால நாசு சூறா அப்படின்னு நம்ம என்ன வச்சுட்டோம். அது மாதிரி தப்பத் எதாகன்னு இருக்குல்ல, அந்த சூறாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரான்லேயே சில பகுதி சில பிரதிகளில் லகப்புன்னு போட்டிருப்பாங்க, சில குரானில் மசதுன்னு போட்டிருப்பாங்க. அந்த சூரத்து லகபுக்கே பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல குரான் பிரதிகள் இருக்கும்ல அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் என்ன செய்வார், சூரத்து லகபு என்று போட்டிருப்பார்,
ஏன்னா தப்பத்தி எதா அபியில் ஹபின் என்று வருது. ஒருத்தர் என்ன செய்வார், ஃபீ ஜீதியா ஹபுன் மசதுன்னு முடியுதுல, அவர் மசதுன்னு போட்டிருப்பார். ஒரே சூறாவில் லஹபு சொல் வர்றதுனால லஹபு சூறா, மசதுன்னு வர்றதுனால மசது சூறான்னு வச்சுட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு தகவலுக்கு தெரிஞ்சுக்கிறது தானே தவிர, புரிஞ்சிக்கிட்டால் சரிதான். வணங்குதா, இந்த சூறாவுக்கு ஒரு பேர், ஏதோ ஒரு பேரை சொல்கிறீங்க, கரெக்டாக அதை புரிஞ்சிக்கிட்டான்னா அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சிருச்சு. லஹபுன்னு சொல்லிட்டு போங்க, மசதுன்னு சொல்லிட்டு போங்க, எது மக்கள்கிட்ட பரிச்சயம் ஆயிடுச்சோ அதை போட்டு இப்போ நம்ம மாற்றிடக்கூடாது. பக்ராங்கிற சூறாவில் வந்து பக்ரா மட்டும்தானே இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இஸ்ராயல்களை பற்றி இருக்குது, அதுக்கு போய் பனி இஸ்ராயல் பண்ணலாமா? பனி இஸ்ராயல்னு சொல்லணும்னா அது வந்து 17வது சூறாவுக்கு வச்சுவிட்டாங்க பேரை, அது கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். குழப்பம் பண்ணக்கூடாது என்பதற்காக நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கமே தவிர, சட்டம் இருக்காண்டா அப்படி கிடையாது. எதுக்கு ரசூலுல்லாஹ் பேரை சொன்னாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிறணும். மற்றதுக்கெல்லாம் என்ன இல்லை வந்து நம்ம பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. குழப்பத்தை தவிர்ப்பதற்காக ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இதை ஒன்று வழங்கிக்கிறோம். குரானில் வந்து சூறாக்களின் பெயர்கள், 114 சூறாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் பெயர் வைக்கவில்லை. சில சூறாக்களுக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள், சில சூறாக்களுக்கு சஹாபாக்கள் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள், சில சூறாக்களுக்கு சஹாபாக்கள்லே சிலர் ஒரு பேர், இன்னும் சிலர் வேறு பேரை சொல்லியிருக்கிறார்கள், சில சூறாக்களுக்கு வந்து பின்னாடி உள்ளவங்க நினைஞ்சிருக்கிறாங்க பேரை வச்சுருக்கிறாங்க. இப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், குரானை பற்றி அறிந்து கொள்கிற விஷயங்களில் இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து வரது பார்ப்போம்.